2022-2023க்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பித்துள்ளார். இதன் முக்கிய அம்சங்கள் பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவு 2023-24 6 முதல் 6.8% வளர்ச்சி பெறும் என்று இந்த அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் ஏற்படும் அரசியல் பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியா பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் மாறுதல் ஏற்படும். 2022-23 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறைந்தபட்சம் 6.5% இருக்கும். இந்திய பொருளாதார வளர்ச்சி உண்மையான தரவுகளின் அடிப்படையில் 2021-22 8.7%, 2022-23 7% கணிக்கப்பட்டுள்ளது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கான கடன் விநியோகம் 2022 ஜனவரி முதல் நவம்பர் வரையில் 30.5% அதிகரித்துள்ளது. தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மத்திய அரசின் மூலதன செலவுகள் 2022 ஏப்ரல் முதல் நவம்பர் வரையில் 63.4% அதிகரித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்க செய்துள்ளது. 2022-23 சில்லறை விலைவாசி உயர்வு விகிதம் 6.8% என ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது. இது அதன் உச்சவரம்பை விட அதிகமாக உள்ளது. 2022 செப்டம்பர் காலாண்டில் ஜிடிபியில் தனிநபர் நுகர்வு 58.4% கடந்த 9 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. சில்லறை விற்பனை துறை, ஹோட்டல் துறை, போக்குவரத்து துறைகளின் வளர்ச்சி இதற்கு காரணமாகும். வங்கிகளின் மொத்த வாராக்கடன்கள் விகிதம் 5% கடந்த 7 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவிற்கு சரிந்துள்ளது. 2022-23 மத்திய மாநில அரசுகள் சமூக நல திட்டங்களுக்கு ஒதுக்கிய மொத்த தொகை 21.3 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 81.4 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் 11.3 கோடி விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 47,500 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. இவர் தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.